துலாராசி நாயர்கள் ரொம்ப நேர்மையான குணம் உள்ளவங்க. நீங்கள் பெண்களுக்கு பிரியமானவங்க, அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் ரொம்ப உதவி செய்யணும்னு நினைப்பீங்க. உங்கள் எப்பயுமே அழகு ஆடம்பர பிரியர், நீங்கள் நீட்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அந்த மாதிரி குணம் உள்ள நீங்கள் வந்து ஈஸியாக ஒருத்தர் வீட்டில் போய் சாப்பிட்றதோ ஒருத்தர் கூட அட்டாச் ஆகிறதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்கள் இந்த ராசி நேயர்களுக்கு. உங்கள் வாக்கில் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப நிதானம் தேவை. வாக்கு அதிகமாக சொல்லிட்டு காப்பாற்ற முடியாது. அதேமாதிரி பண விஷயத்தில் ரொம்ப தடுமாற்றம் உண்டு பண்ணும். அதேமாதிரி ஒன்று எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உங்கள் மேலே அந்த பழிச்சொல் வந்துடும். இதெல்லாம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது தைரியம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்ப்பார் அறிவாக இருக்குது. ரொம்ப யோசித்து எதையும் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தும். சுகமாக இருப்பீங்க இந்த மாதம். சனி ஆட்சி பெற்றதுனால சுகஸ்தானத்தில் இருக்கிறனால சுகமாக இருப்பீங்க, ஆனால் அது சுகமாக இருக்கிறதே உங்களுக்கு பெரிய வேதனையாக இருக்கும். அடுத்தது வந்து அஞ்சல குரு இருக்கிறதுனால நிறைய நினைவாற்றல், பழைய எப்பயோ நடந்ததெல்லாம் இப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பீங்க, மனசு அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்தது வந்து நோய் ஸ்தானத்தை பற்றி ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் உடம்பு பற்றிய ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். மனைவிக்கு அதிகமாக நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு ஒரு நிலையாக கூட இருக்க இந்த காலகட்டம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் மனம் துன்பப்படும். ஏதோ ஒரு நினச்சிக்கிட்டு உடம்பை பற்றியோ பொருளாதாரத்தை பற்றியோ அது உறவினர்களை பற்றியோ நண்பர்களை பற்றியோ நினச்சி ரொம்ப வேதனை அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. ஒன்பதாம் இடம் பாக்கியம், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பணம் அல்லது ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து அரசாங்கத்தினுடைய வேலைகள் அல்லது அரசாங்கத்துக்கு சார்ந்த சில இதெல்லாம் இந்த காலகட்டம் செஞ்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அடுத்து வெளிநாடு பிரயாணம் அந்த மாதிரி கூட போகிறதுக்கு உண்டான அல்லது தூரதேச பிரயாணங்கள் செய்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். அடுத்தது வந்து லாபம், அரசாங்கத்தினால உங்களுக்கு ஒரு எந்த ஒரு விஷயம் மூவ் பண்ணிங்கனாலும் இந்த காலகட்டம் நடக்கும். லாபம் வந்து வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தொழிலுக்காக நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி வருமே வழியாக லாபம் சம்பாரித்து இவ்வளோ பணம் வச்சோங்கிற ஒரு சில நிலை இருக்காது. விரய செலவுகளும் வந்து பிரயோஜனமாக செலவு பண்ணுவீங்க, வீண் விரயங்கள் ஏற்படுத்தாது இந்த மாதம்.